அவர் ஞான தீபமாவே இருப்பாரு. ஞானமடைந்த குருவால் தான் ஞான விளக்கை ஏற்றும். ஏன்னா அவர் விளக்கே எது அஞ்ஞானம் எது ஞானம்ன்றது அவருக்கு உள்ளுக்குள்ள நேர எக்ஸ்ரே மாதிரி பாப்பாரு. நீ உடம்பா நான் நினைச்சிட்டு இருக்கேன், உணர்ச்சியா நினைச்சிட்டு இருக்கேன், எண்ணமா நினைச்சிட்டு இருக்கேன், காலமா நினைச்சிட்டு இருக்கேன், உறவா நினைச்சிட்டு இருக்கேன், பதவிகளா நினைச்சிட்டு இருக்கேன், பட்டமா நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் செதறி கிடக்கப்பாரு. இதெல்லாமுமே அடியோட இல்லைன்றது வேற நேரடியா வந்து ஆழ்ந்த வர்க்கம் பாரு. இந்த மாதிரி ஒத்தம் கூட இல்லை, ஆனா நேர போயிட முடியாது உன்னால. ஏன்னா இந்த மறைப்புக்குள் போகணும், இந்த மறைப்புக்குள் போறதுக்கு நீ பலப்படணும், பார்வை கூர்மப்படணும். பார்வை கூர்மப்படுறதுக்கு நீ ஓயாம வாழ்க்கையை கரைச்சு கொடு. உன் வாழ்க்கையை வந்து அதை நோக்கி கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு திடீர்னு எல்லாம் வழக்கன்னு எல்லாம். அதனாலதான் இந்த விஞ்ஞானம் சொல்றோம். ஒரு கான்செப்ட்ல தானங்க நீங்க தேங்கி நிக்கிறீங்க. ஒருத்தர் புரியலன்னு இதுக்கு சொல்றாருன்னா பௌதீகமா தன்னை வரைச்சிட்டு இருக்காரு ஒரு கான்செப்ட்ல. இப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு வலுவா திங்க் பண்றது புத்தி. இப்படித்தானே இருக்கணும்னா அப்படி தெரிஞ்சதுன்னா அது அது வந்து நானுடைய பாவமா தான். இப்படித்தான் அப்படித்தான் சாய்ஸ்ல இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கியே. அப்புறம் இந்த எண்ணத்தை பிடிச்சு அடுத்த எண்ணத்தை பிடிச்சு அடுத்த புத்தியில உணர்ச்சி பிடிச்சு அப்படி இப்படி போய் அதை போய் ஒண்ணுமே இல்லாத வெட்ட வெளியே இப்ப எப்படி பொருளால பிடிக்க முடியும்? பொருள் இல்லாம போறதுதானே வெட்ட வெளியே. ஞான வெட்ட வெளி கூட இல்ல, அதை விட சூக்குமோ. ஒரே காரணம், சகலத்துக்கும் ஒரே காரணம் அச்சலம் வேற, மூமெண்டே கிடையாது. ஏற்பட்ட சயின்ஸ் இங்க பௌதீகம் காப்பாற்றுகின்றது இவரை. அவள் பௌதீக தர்மம் பண்ணாரு, பௌதீக தானம் பண்ணாரு, பௌதீக உயிர். பூமாதேவி தானே சாரம், பூமியில தானே உயிர் எடுத்திருக்காரு. அவளுக்கே இன்சல்ட் இல்ல, அந்த ஏஞ்சல் பூமாதேவின்ற ஒரு ஏஞ்சல் தேவதை, அவ வரா அவளுடைய குழந்தை மாதிரி பாக்குறா. ஏய் என்னுடைய ப்ராடக்ட் அது, நீ நீ என்ன வேணா ஐடி எல்லாம் மேலேயதான் போய் விழுவோம். ஏன்னா இது பூமியில நடக்கிறதுக்கே நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். என் குழந்தைன்னு சொல்றதுக்கு நான் குந்தி சொல்லல, இவ கிளைம் பண்ணிட்டு வரா பாருங்க. உயிர் போறதுக்கு நீ என்ன அடிச்சாலும் உயிர் போவாது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டே இருப்பாங்க, வித்திய கண்டா போற ஐசு மாதிரி. எப்ப பாரு எமர்ஜென்சியில இருந்தா ஐசியூலயே இருப்பாங்க, போகாது. எல்லாம் பௌதிக கணக்கு, தாட்ஸ் எல்லாம் பௌதிக கணக்குங்க. மனமும் விட்டு கொடுக்கணும். அதுலதான் இவன் வந்து ரொம்ப ஷார்ப்பு. அதனாலதான் வாழும்போது அழகா வந்து அம்மா வரும்போது முடிச்சுட்டான், அப்பவே அந்த கணக்கு முடிச்சுட்டான். தெரிஞ்சு போச்சு, நீ தான் அம்மாவா, ஓகே. இதுல கொஞ்சம் பெருமை, இந்த பெருமை கூட தெரிஞ்சா இன்னும் அர்த்தம் தான் விளையும். உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், துரியோதனுக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடும், கேரக்டர் ரோல் மாறுது, பரவாயில்ல இது தெரியாதவே இருக்கட்டும் அப்படின்னு அதையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுது பாருங்க. அதனாலதான் ஞானம் வந்தா பழைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் முட்டிக்கிட்டு நிக்கும், தெரியும் ஒன்னும் யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால பெருமையும் இல்லை சிறுமையும் இல்லை, அப்படியே என்ன பண்ணும், இருந்த இடத்துல வேல்யூஸா போகும், டிமானிட்டைஸ் ஆன மாதிரி. அப்போ டிமானிட்டைஸ் ஆனா என்ன ஆகுது? அன்னைக்கு நிஜமாவே இது நாள் வரைக்கும் உலகமாக கஞ்சனா இருந்தவன கூட என்ன பண்ணுவான், வாவாவா இந்த 500 ரூபாய் கட்ட எடுத்துன்னு போ, 1000 ரூபாய் கட்ட எடுத்துன்னு போன்னு கொடுப்பான். ஐயா எனக்கு வேணாம், அங்கே கிடையாது, இதுக்கு வேல்யூவே கிடையாதுன்னுவான். இது பேப்பரை விட கேவலான்னுவான் அவன், புரியுதுங்களா? அப்ப அப்படி பண்ணுவான். இப்போ இவனுக்கு இருந்த இடத்துல வந்து பட்டினத்தா இருக்கு, மொத்த சொத்துமே வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. இங்க உள்ள ஆள் யாருன்னு தெரியல, பரம்பொருளா இருந்துகிட்டு நான் இதை உட்காந்துட்டு பராமரிச்சுட்டு இருக்கேன். சிவபெருமான் போல ஒரு பையன் வந்துட்டு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கன்னு சொல்லிட்டு உணர்த்திட்டு பொட்டுல அரைஞ்ச மாதிரி ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டான். மொத்தமா நீ ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணதான் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்க பட்டினத்தாரா அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு போயிட்டான். அப்ப என்ன பண்றாரு, கணக்கு உள்ள கேக்குறாரு, ஐயா என்ன ஐயா பண்றது, இவ்வளவு சொத்து இவ்வளவு இது, என்னால கணக்கு வழக்கெல்லாம் மெயின் பண்ண முடியாது. உன்னை யார் கணக்கு வழக்கெல்லாம் மெயின் பண்ண முடியும்? மக்களை கொண்டு சூறையாட சொல்லுனாரு, நீ நகரு, நீ நடுவில் நிக்காத, இங்க போ. இதுதான் வைராகியம்னு பேரு. ஞானத்தினால வைராகியம் சித்திக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விவேகங்க. விவேகம்ன்றது என்ன, ஒரு பார்வை, உண்மையான நான் எது, இந்த பேசிட்டு இருக்கிறேன், உணர்ச்சி மயமா இருக்கிறேன்.